மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச பேருந்து சேவை போலவே தங்களுக்கும் வழங்க வேண்டும் என கோபி செட்டிப்பாளையத்தில் குடிமகன் பேருந்தின் முன்படுத்து உருண்டது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோபி செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து சக்தி செல்ல பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றுக்கொண்டு புறப்பட தயாராக இருந்தது. பேருந்து வெளியே வரும்போது திடீரென மதுபோதையில் இருந்த இரண்டு குடிமகன்களில் ஒருவர் பேருந்தின் முன்பு படுத்துக் கொண்டார். அதில் ஒருவர் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை கண்ட பேருந்தின் நடத்துனர் குடிமகன்களிடம் கேட்டபோது, பெண்களுக்கு வழங்கப்படும் இலவச பேருந்து சேவை போலவே தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும், அரசிற்கு வருமானம் தரும் தங்களை இலவசமாக ஏன் அழைத்து செல்லக்கூடாது என்றும் கூறினர். அப்போது ஓட்டுநர் பேருந்தை சிறிது தூரம் பின்னோக்கி சென்று இருவரையும் டைமிங் ஆபீஸ் அதிகாரிகளிடம் விசாரித்துக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.